மயக்கமா தயக்கமா வாழ்விலே கழக்கமா மயக்கமா தயக்கமா வாழ்விலே கலக்கமா உனக்கும் கீழே உள்ளவர் கூடி அதை நினைத்து நிம்மதி நாடு அமெரிக்க டாலருக்கு இணையான இந்திய ரூபாயின் மதிப்பு ஏறத்தாழ 74 ரூபாய். அதே சமயம் இந்திய ரூபாயின் மதிப்பும் மிக அதிகமாக சில நாடுகளில் காணப்படுகிறது. தொடரும் இந்த வீடியோவில் எந்தெந்த நாடுகளில் இந்திய ரூபாயின் பண மதிப்பு கூடி காணப்படுகிறது என்பதை பற்றி காண்போம். நமது சேனலுக்கு நீங்கள் புதிய என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்பொழுது வீடியோக்குள் செல்வோம். முதலாவதாக இலங்கை. நமது அண்டை நாடான இலங்கையில் பிரதான கட்டிடங்கள் டச்சு மருத்துவமனைகள், பெட்டா மார்க்கெட் ஷாப்பிங், இன்னும் ஆச்சரியப்பட வைக்கும் பல்வேறு இடங்கள் கொழும்புவில் உள்ளன. இது மட்டுமல்லாமல் உப்புவேலி, நிலவேலி இவை இரண்டும் மிக அழகிய அற்புதமான கடலோர இரு நகரங்களாகும். இங்கு தங்கினால் நேரம் போவதே தெரியாமல் நமது காலங்கள் கடக்க முடியும். இந்தியாவின் 1 ரூபாய் இலங்கையின் 2.65 ரூபாய்க்கு சமமாகும். இரண்டாவது நாடாக ஜிம்பாப்வே. இந்த நாட்டின் பணமும் டாலர் என்று அழைக்கப்பட்டாலும் பணவீக்கம் காரணமாக மதிப்பு எதிர்மறையாக மாறுபடுகிறது. இந்தியாவின் 1 ரூபாய் ஜிம்பாப்வேவின் 4 டாலருக்கு சமம். ஜிம்பாப்வேவில் சுற்றுலா பயண செலவு மிகவும் குறைவு. சுற்றுலா செல்ல இந்தியருக்கு இது மிகவும் ஏற்ற நாடு. இங்கே இருக்கும் விக்டோரியா அருவி மிகவும் பிரபலமானது. கண்டால் கண்டுகொண்டே இருக்கலாம். நேரம் குறைவதே தெரியாமல் சாரல் மலையில் நனைய முடியும். தலைநகர் ஹராரே மிகவும் அழகான நகரமாகும். இங்கு இரவு வாழ்க்கை மிகவும் ரசிக்கும்படியாக அமைந்திருக்கும். ஷாப்பிங் லவ்வர்ஸுக்கு இந்த நாடு மிகவும் ஏற்றது. இங்குள்ள காடுகளும் சஃபாரிகளும் தனித்துவம் பெற்ற இந்த ஜிம்பாப்வே செல்ல தயாராகுவோம். இந்திய மதிப்பு அதிகம் கொண்ட 3வது நாடு கொலம்பியா. தென் அமெரிக்க நாடான கொலம்பியாவின் பிராந்தியங்கள் சில வட அமெரிக்காவிலும் இருக்கின்றன. காலனித்து காலத்து கட்டிடங்கள், கரீபியன் கடற்கரைகள், அமேசான் காடுகள் என இயற்கை வளங்கள் கொஞ்சும் அருமையான இடங்கள் மிகுந்து காணப்படுகிறது. எனவே இயற்கை விரும்பிகளுக்கு மிகவும் ஏற்ற நாடு கொலம்பியாகும். இந்த நாட்டின் பணத்தின் பெயர் கொலம்பியன் பெசோ என்று மதிப்பிடப்படுகிறது. இந்தியாவின் 1 ரூபாய் 50 கொலம்பியன் பெசோவுக்கு சமமாகும். இந்திய ரூபாயின் மதிப்பு உயர்ந்து காணப்படும் 4வது நாடு கம்போடியா. இது ஆசியாவிலேயே மிகவும் பழமையான ஒரு நாடு. பழமையான கலாச்சாரத்திற்கும் அழகிய கட்டிடங்களுக்கும் பெயர் பெற்றது இந்த நாடு. இந்த நாட்டின் பணத்தின் பெயர் ரியல் என்று அழைக்கப்படுகிறது, RIEL. இந்தியாவின் 1 ரூபாய் கம்போடியாவின் 54 ரியலுக்கு சமமாகும். அழகாக ஒரு சைக்கிள் எடுத்துக்கொண்டு ஹாயாக அமர்ந்து கொண்டு கம்போடியாவை மிக இனிமையாக ரசித்து கொண்டு குறைவான பண மதிப்பில் கம்போடியாவை சுற்றி கொண்டாட முடியும்.
இந்திய ரூபாயின் மதிப்பு அதிகம் கொண்ட ஐந்தாவது நாடு பராகுவே. தென்னமெரிக்க நாடான பராகுவேவின் பணத்தை பராகுயன் கௌராணி என்று மதிப்பிடுகின்றனர். நம்முடைய ஒரு ரூபாய் இந்த நாட்டின் 85 பராகுயன் கௌராணிக்கு சமமாகும். அதனால் இவர்கள் கலாச்சாரத்தை ரசிக்கவும் கால்பந்து பார்த்து மெய்மறக்கவும் தென்னமெரிக்க உணவு முறைகளை உண்டு ருசித்து கொண்டாடவும் பராகுவே செல்லலாம். முன்கூட்டியே புக்கிங் செய்து கொண்டால் குறைந்த விலையில் டிக்கெட் கிடைக்கும். பராகுவே சென்று நமது இந்திய பணத்தின் மதிப்பு அதிகமுடைய நாடான பராகுவேவில் நம்மால் முழுமையாக கொண்டாடி என்ஜாய் செய்ய முடியும். லாவோஸ். ஆசிய கண்டத்தில் இருக்கும் ஒரு நாடு லாவோஸ். மியான்மர், கம்போடியா, வியட்நாம், தாய்லாந்து ஆகிய அண்டை நாடுகளை கொண்ட ஒரு அழகான நாடுதான் லாவோஸ். லாவோஸ் நாட்டு மக்கள் மிகவும் பண்பானவர்கள், அன்பானவர்கள். இவர்கள் மிகவும் நட்பாக பழகக்கூடிய தன்மை கொண்டவர்கள். புத்த விகாரங்கள் அதிகம் கொண்ட நாடு இது. இங்குள்ள உணவு முறைகள் மிகவும் ருசியானது. லாவோஸின் பண மதிப்பை லாவோ கிப் என்று அழைக்கிறார்கள். இந்தியாவின் ஒரு ரூபாய் 127 லாவோ கிப்புகளுக்கு சமமாகும். அதனால் தாராளமாக செலவு செய்து இங்கே நாம் என்ஜாய் பண்ணலாம். இந்திய ரூபாயின் மதிப்பு மிக உச்சத்தில் இருக்கும் ஒரு நாடு இந்தோனேஷியா. இந்தியாவின் ஒரு ரூபாய் 194 ருபியாவுக்கு சமமாகும். இந்தோனேஷியாவின் பணத்தின் பெயர்தான் ருபியா. உலகிலேயே இந்திய ரூபாயின் மதிப்பு அதிகம் கொண்ட நாடு இந்தோனேஷியா. இந்தோனேஷியாவின் சிறப்பு மணல் கடற்கரைகள், நெல் வயல்கள், ஏராளமான கோயில்கள் மற்றும் மசாஜ் சென்டர்கள் நம்மை வேறு உலகத்திற்கே கொண்டு சென்று வேற்று கிரக வாசிகள் போல் நம்மை கொண்டாட வைக்கும். இங்கே சென்றால் நமது பணத்தின் மதிப்பு மிக அதிகமாக இருப்பதனால் வேண்டுகிற பொருட்களை வாங்கி நம்மால் இங்கே கொண்டாட முடியும். அதிக கிஃப்ட்களை வாங்கி நண்பர்களோடு வழங்கி நாம் மகிழ முடியும். கேட்டால் ஆடிப்போவீர்கள், சராசரியாக இந்தியாவில் ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பாத்தியம் பெறுகிறோம் என்றால் அது இந்தோனேஷியாவின் பணத்திற்கு 97,000 ரூபாய்க்கு சமமாகும். நாம் எவ்வளவு பணக்காரர்கள் என்பதை யோசித்து பாருங்கள். நமக்கு எப்பொழுதுமே நம்மை விட உயர்ந்த பண மதிப்பு கொண்ட நாடுகள் மீதே ஒரு ஈர்ப்பு இருக்கும். அவர்களை கண்டே நாம் பொறாமை கொள்வோம். அவர்களது வாழ்க்கை முறை, அவர்களது உடைகள், வீடுகள், மாளிகைகள் என அனைத்தையும் கண்டு நாம் பிரமிப்பதுண்டு. நம்மை விட குறைவான பண மதிப்பை கொண்ட பல நாடுகள் உலகிட்டே இருக்கின்றன. அவற்றில் கண்டு நாம் மகிழ்ச்சி கொள்வோம். அந்த நாடுகளில் நாம் சுற்றுலா சென்று நமது வருங்கால சந்ததியையும் மகிழ்ச்சி செய்வோம். நாமும் மகிழ்ச்சி கொள்வோம். நண்பர்களே, வீடியோவை முழுமையாக கண்டமைக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு கமெண்ட் நண்பர்களோடு ஷேர் பண்ணி கொண்டாடுங்க. எங்களுக்கு ஒரு சின்ன சப்போர்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.